விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே சற்று முன்னர் 29 மேலும் சிலர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த பதவி பிரமாணம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே கேபினட் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரவை பதவி ஒன்று இதுவரை எந்த ஒரு முஸ்லிமுக்கும் வழங்கப்படாத நிலையில் ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முகமது முனீர் முல்லப்பர் மௌலவி அவர்களுக்கு இப்போது பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவை உள்ளிட்ட மற்றும் மொத்தமாக அனைவரும் பெற்றுக்கொண்ட பிரதி அமைச்சர் பதவிகள் தொடர்பான விரிவான விவரங்களை முழுமையாக வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். வரிசை கிரமமாக பார்க்கலாம். பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாமல் கருணாரத்ன விவசாயம் மற்றும் கால்நடை வளத்துறை பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வசந்த பியதிச கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நளின் ஹேவகே தொழில் கல்வி பிரதி அமைச்சர். ஆர் எம் ஜாவர்தன வர்த்தக வாணிப ஆகார பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கமகேந்திர திசாநாயக்க புத்த சாசன மற்றும் மத அலுவல்கள் கலாசார பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சட்டத்தரணி டி வி சரத் வீடமைப்பு பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரத்ன கமகே மீன்பிடி நீரியல் வளத்துறை மற்றும் அதனோடு இணைந்த துறைக்கான பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மஹிந்த ஜாயசிங்க தொழில் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அருண ஜாயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சர். அருண் ஹேமச்சந்திரா வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளியுறவு துறை, அதே போல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு துறை பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு துறையோடு வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு துறை அவருக்கு செல்கிறது. ஆண்டன் ஜாயகொடி சுற்றாடல் துறை பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட முகமது முனீர் முலவர் அவர்களுக்கு தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொறியியலாளர் ரங்க வீரரத்ன அவர்களுக்கு டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அரங்க குணசேகரவுக்கு விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. சத்துரங்க அபேசிங்க தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. பொறியியலாளர் ஜனித்ருவான் கொடித்துவக்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சராக நியமனப்பட்டிருக்கிறார். டாக்டர் நாமல் சுதர்ஷன மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ருவன் செனராத் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். டாக்டர் பிரசன்னகுமார் குணசேன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். டாக்டர் ஹாங்சக விஜயமுனி சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உபாலி சமரசிங்கா அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர். அந்த துறைக்கு இரண்டு பிரதி அமைச்சர்கள் உண்மையிலே வழங்கப்பட்டிருக்கின்றன, அது ஏன் என்று தெரியவில்லை. இரண்டு பிரதி அமைச்சர்கள் என்றால் ஒரு துறையிலே சில போது இரண்டு பிரதி அமைச்சர்கள் வருவார்களா என்ற கேள்வி எழுகிறது. அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பெயர்களை சொல்லி முடிந்ததன் பிறகு ருவான் சமிந்த ரணசிங்க சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர். சுகத் திலகரத்ன விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர், அதாவது முன்னாள் ஒலிம்பிக் வீரர் உங்களுக்கு தெரியும் சுகத் திலகரத்னவை பற்றி. சுந்தரலிங்கம் பிரதீப், அதாவது பெருந்தோட்டத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர். சடதரணி சுனில் வட்டகல பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர். டாக்டர் மாதுர சேன விராத்ன கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை பிரதி அமைச்சர். அதே போல கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர். வைத்தியர் சுசில் ரணசிங்க காணி மற்றும் வடிகால் அமைப்பு பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2024 ஆண்டு இடம்பெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் இதுவரை 21 பேர் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். 29 பேர் பிரதி அமைச்சர்களாக நியமனம் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் முஸ்லிம்களினைச் சேர்ந்த முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த எவருக்கும் இதுவரை அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்படவில்லை. அவர் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டவருக்கும் இப்போது பிரதி அமைச்சர் பதவிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அருண் ஹேமச்சந்திரா, அதே போல இன்னுமொருவர் இப்போது பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் தமிழர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள். அதே போல முஸ்லிம்களும் தமிழ் பேசுகின்றவர்கள் தான். இனரீதியாக பார்க்கின்ற போது மொத்தமாக அங்கே கேபினட்டில் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பிரதி அமைச்சர்களும் இருவர் இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த கேபினட் அமைச்சரவையில் எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை, பிரதி அமைச்சர் பதவியில் ஒருவர் இருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மனைந்திருங்கள் அன்பாளர்களே.